வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழைய சொறு பச்சை மிளகாதங்க. இந்த வார குக்வித் கோமலியில் பூஜா அவங்க வந்து சைனீஸ் ஸ்பெஷலான சிக்கன் செஸ்வாங் நூடுல்ஸ் தான் செஞ்சுருந்தாங்க. இப்போ நாம் இந்த சிக்கன் செஸ்வாங் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு 200 கிராம் போல் போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்துருக்கோம். சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனில் 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். கூடயும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விடலாம். இப்போ இந்த சிக்கனில் வந்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த சிக்கனை 1 மணி நேரம் அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நாம் ஊற வச்சிருந்த சிக்கன் வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. இப்போ இந்த சிக்கன் எடுத்து சேர்த்துடலாம். இப்போ இந்த சிக்கன் சேர்த்த பிறகு இந்த சிக்கனை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து வேகிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியே போதும். இப்போ இந்த சிக்கனை வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்கணும். இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண பூண்டு, பொடியாக கட் பண்ண இஞ்சி, இது கூடயே 1 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடயே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அடுத்து 1 குடமிளகாய் அதையும் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ண வெங்காயத்தால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போதிலே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். காய்கறியெல்லாம் முழுசாக வேகணும்னு சொல்லி அவசியம் இல்லை, 1/4 பதம் வந்து வதங்கினா போதும். இப்போ நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் குடமிளகாலாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 2 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம கலந்து விடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்த இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கனை வந்து இந்த மசாலாவோட நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த இதில் வந்து நாம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்றப்பில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் வேக வச்சுருந்த நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து 300 கிராம் போல் நூடுல்ஸ் வந்து வேக வச்சு எடுத்திருந்தேன். நூடுல்ஸு குழஞ்சிராமல் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நூடுல்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா அடியிலேருந்து எடுத்து விட்டு நல்லா நம்ம இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸை வந்து இந்த மசாலாவோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக இதில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தால் மட்டும் சேர்த்துட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் இந்த வார குக் வித் கோமாளியில் பூஜை அவங்க செஞ்ச சிக்கன் செஸ்வாங் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.